பல சமயங்களில் நடிக்க வேண்டியது உள்ளதே. ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அனைவருக்கும் முன்பாக நாம் சில தருணங்களில் நடிக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போது நடிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் அவ்வளோதான். எதை நடிப்புன்னு சொல்கிறோம்? இந்த உலகம்ன்றது என்ன, ஒரு நாடக மேடை தான். எல்லாருமே நடிச்சிட்டு தான் இருக்கிறோம். சில நேரங்கள் நடிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சிலர் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும் நினைப்பாங்க, சில நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நினைப்பாங்க. அப்போது யார் யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை நம்ம கொடுத்துட்டோம்னாலே போதும் இல்லையா? இதில் நடிக்கணும் அப்படின்றத காட்டிலும் அந்த நேரம் அந்த செயலை அந்த பொறுப்புணர்வோடு அந்த அன்போடு அந்த பொறுமையோடு நம்ம அதை செய்ய போகிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த உணர்வுகளில் நம்ம வர்றது அப்படின்றது நமக்கு ஒன்றும் சிரமமானது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரோட இயல்பு குணமே என்ன, அன்பாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, ஒருத்தர் மற்றவங்களை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட சகித்து கொண்டு அவங்கள வழி நடத்துறது. ஸோ இதெல்லாமே நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது. அப்போ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம நம்முடைய குணங்களை வெளிப்படுத்துறது சரிதானே, இதை தான் நடிப்புன்னு சொல்கிறோம். சிலர் பாருங்கள், எவ்வளோதான் நீங்கள் எல்லாம் செஞ்சாலும் கூட அவங்க சொல்லுவாங்க எனக்கு மரியாதை கொடுக்கல இவங்க, அப்போ மரியாதை கொடுத்துட்டு போயிடுங்க. சிலர் சொல்லுவாங்க இவங்க எனக்கு அன்பு காட்டலை, அப்போ நீங்கள் அன்பு கொடுங்க, அன்பான வார்த்தைகள் பேசுங்க, அவங்களோட உணர்வுகளில் அந்த அன்பு வெளிப்படுற மாதிரி நீங்கள் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு செய்யுங்க, கொஞ்சம் கேரிங் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அப்போ இதை வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது காட்டிலும் அந்த குணத்தோடு நம்ம இருக்க கற்றுக்கிட்டோம்னாலே போதும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில விஷயங்களை நம்ம பொறுத்துக்கணும், சில விஷயங்கள் நம்ம கடந்து போகணும், சில விஷயங்களை நம்ம சகிச்சுக்கணும். இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு நிலைக்கு அப்புறம் நம்மை பக்குவமானவங்களாக ஆக்கும். பிறகு நம்ம நடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, நாம் அதுவாகத்தான் இருப்போம். சொல்கிறோம்ல, இந்த உலகன்றது நாடகமேடைன்னு. அப்போ நம்ம எல்லாருடைய ரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே உங்களை இந்த உணர்வுக்கு கொண்டு வாங்க, நான் ஒரு சிறப்பான நடிகனாக இருக்கிறேன், ஹீரோவாக இருக்கிறேன், எனக்குள்ள எல்லா நல்ல குணங்களும் இருக்குது, இந்த குணத்தோடு நான் வாழறேன், இதுதான் என்னோடய இயல்பு குணம், என்னோடய இயல்பான குணம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். கேபி ஸ்கொயர் லோஹை பிபின்னு சொல்லுவாங்க. ஞானம், தூய்மை, அமைதி, அன்பு, சந்தோஷம், சுகம், சக்தி, இதெல்லாம் இணைஞ்சது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், அதுதான் ஆன்மான சுகம். இதெல்லாம் இணைஞ்சது தான் நாம். இந்த எல்லா குணமும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இந்த குணத்தோடு நம்ம இருக்க கற்றுக்கிட்டோனாலே நம்ம நடிக்கணும்னு அவசியம் இருக்காது. குஷின்றது நம்மளோட இயல்பு. யாருக்கும் நம்ம குஷி விடணும் இல்லை. அன்பாக இருக்குன்னு நம்மளோட இயல்பு. யாருக்கும் நம்ம அன்பை விட்டு கொடுக்கணும் இல்லை. எப்பவும் நம்ம அன்பாக இருக்கலாம். அப்போ சில தருணங்கள் அப்படி இருக்க வேண்டியிருக்குன்னா யாருக்குனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, பொறுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அவங்களுக்கு எது திருப்திப்படுத்துமோ, எது அவங்கள சந்தோஷப்படுத்துமோ, அந்த சந்தோஷம் நமக்கு வேணும் தானே இல்லையா? நம்மளோட உறவுகளோட சந்தோஷம் நமக்கு வேணும் இல்லையா? நீங்கள் பொறுமையாக அந்த நேரத்தில் இருந்தால் அவங்க சந்தோஷப்படுறாங்க, சரி பொறுமையாக இருந்துட்டு போங்க. பொறுமையாக இருக்கிறது என்னோடது, சந்தோஷப்படுறது அவங்களோடது இல்லையா? அந்த நேரம் நம்ம பொறுமை இழந்து பேசுகிறதுனால எந்த லாபமும் இல்லை. அப்போது மற்றவங்களோட மகிழ்ச்சிக்காக, மற்றவங்களோட சுகத்துக்காக, மற்றவங்களுடைய ஆனந்தத்துக்காக நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் அப்படி ஒரு நடிப்பையோ அல்லது அப்படி ஒரு குணத்தையோ நம்ம வெளிப்படுத்துறது ஒன்றும் தவறில்லை இல்லையா? அதனால் சில நேரங்கள் நடிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காம இதுதான் என்னோடய இயல்புன்னு நினைங்க. ஸோ உங்களோட இயல்பாகவும் அது ஆகிடும், அவங்களையும் திருப்திப்படுத்தலாம். சரிதானே? பயிற்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், மற்றவங்களையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியும். நன்றி.